ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி 25ஆம் நாள் தேய்பிறை சிருஷ்டி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மிதுனத்தில் ராகு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், தனுசில் கேது குரு சனி, மீனத்தில் செவ்வாய். ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்கள், ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக பெரிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உயர் அதிகாரிகளால் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் மூலம் லாபம் ஏற்படும். மூத்த உடன்பிறப்புகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் அனுகூலமான நாள். மிதுனராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நண்பர்களிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 7. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடகராசி அன்பர்கள், மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். மனைவியுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 4. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். சிம்மராசி அன்பர்கள், பணிபுரியும் இடத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகளால் மனவேதனை அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவரின் மூலம் எதிர்பார்த்திருந்த உதவிகள் காலதாமதமாகத்தான் கிடைக்கும். அஞ்ஞான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும், கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேதனைகள் அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்கள், திருமணமான பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். பொருள் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்வீர்கள். பிரபலமானவர்களின் தொடர்புகள் சிலருக்கு கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 1. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நட்பு உண்டாகும். துலாம் ராசி அன்பர்கள், உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மறைமுக எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். கடன்களை அடைப்பதற்கான தன வருவாய்கள் மேம்படும். தேவையற்ற மனக்கவலைகளை மறந்து பணியில் கவனம் செலுத்த வேண்டும். பிறரிடம் எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படும். விருச்சிகராசி அன்பர்கள், வாகன வசதிகள் மேம்படுகின்ற ஒரு நல்ல நாள். தோட்டம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். சுப செய்திகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சாமர்த்தியமான செயல்பாடுகளால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். தேவையற்ற விஷயங்களை பேசுவதால் உங்களுக்கு சிக்கல்கள் வந்து சேரும். அதனை குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்கள், உடனிருப்பவர்களை பற்றிய புரிதலும் தெளிவும் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனை முறைகளால் புதிய இலக்கை அடைவீர்கள். இளைய சகோதரர்களுக்கு ஆதரவாக செயல்படுவீர்கள்.
பணிகளில் கௌரவ பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பாராத சில தன வரவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். எவ்வளோ தன வருவாருதோ அதுக்கேற்ற செலவுகள் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி அன்பர்கள், உடல் தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். கால்நடைகளின் மீதான தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும். புதிய கனவுகள் மற்றும் நம்பிக்கைகள் மேம்படும். மற்றவர்களின் பொருட்கள் மீதான சில கருத்துக்களை கூறும்போது சிந்தித்து செயல்படுவது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நேரம் கண் விழித்து பணிபுரிவதை குறைத்து கொள்வது நல்லது. இறை வழிபாட்டின் மூலம் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். பரந்த மனப்பான்மையின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நற்பெயர் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் உண்டாகும். மீனராசி அன்பர்கள், வெளியூர் பயணங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். தொழில் சம்பந்தமான முதலீடுகள் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களின் மூலம் சொத்துக்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையலாம். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது மற்றும் பயன்படுத்துவது தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாள். வணக்கம்.